இஸ்ரேல் ஹமாஸ் வார் இதை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பேச போறோம். என்னென்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துருமா. அதை தொடர்ந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் என்ன, இதனால இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு, அது மாதிரி அதோடைய ரீசன்ஸை ஒரு இதில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருப்பது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லவும், என்ன நடக்க இருக்கிறது, அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்றத பற்றிய ஒரு சர்ப்ரைஸான ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது மூணு விஷயம்தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம கவர் பண்ணுற இந்த டாபிக் பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஈரான் வார்ல, என்ன நடக்குதுன்னு பார்த்தா, டென்ஷன்ஸ் வந்து ஹெவியா இரண்டு புறமும், இஸ்ரேலாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும், ரெண்டு பக்கத்திலையும் வந்து ஹெவி டென்ஷன் போயிட்டு இருக்கு. கடைசியாக போன வாரம் சனிக்கிழமை அன்று இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினார்கள். அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் மற்றும் முக்கியமான இடங்களெல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ இந்த இது நம்ம முன்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, இது போன வருடம் நடந்த ஆரம்பமான விஷயம். ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் குரூப்பை, ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப் வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 3000 to 4000 மிசைல்ஸ் அட்டாக் வந்து இஸ்ரேல் மேலே பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதில் சிவிலியன்ஸ் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அந்த கடுப்பில் தான் வந்து இஸ்ரேல் திருப்பி ரிட்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஹமாஸ் மேலே, ஹெஸ்புல்லா மேலே அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஹனியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடர், ஹெஸ்புல்லாவுடைய லீடர் ஃபுவாத் ஷுக்ர் அப்படின்னு ஒருத்தர், இஸ்மேல் ஹனியான்றவர் வந்து ஹமாஸ் லீடர், இவங்க ரெண்டு பேருமே வந்து கொல்லப்பட்டார்கள். இந்த அட்டாக்குக்கு அப்புறம்தான் வந்து அந்த தீவிரம் அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். 1 அக்டோபரில் ஈரான் வந்து சீரீஸ் ஆஃப் மிசைல் அட்டாக்ஸ் இஸ்ரேல் மேலே பண்ணாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு டேர்ன் அரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஸ்ரேல் அட்டாக்குக்கு பிறகு, ஈரான் அட்டாக்குக்கு பிறகு இஸ்ரேல் வந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் திருப்பியும் ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ்னு சொல்லி 25 அக்டோபர், அதாவது போன வாரம் நடத்தியது. இதில் நிறைய ஈரான் சைட்ஸை, நியூக்ளியர் சைட்ஸ்லாம் அட்டாக் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள நியூஸ் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான விஷயம். அடுத்த பகுதிக்கு வருவோம். அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஈரான் இஸ்ரேல் அட்டாக்குடைய மூல காரணம் என்ன அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிச்சுது. நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. பட் எங்கே ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் கதை சொல்கிற மாதிரி தான், 1979 ஆரம்பித்த இந்த விஷயம் 2024 வரைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இரானியன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு 1979 ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மேலே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வியூ பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பார்வை அப்போ தான் வந்து ஒரு எதிரியை பார்க்கும் ஒரு பார்வையாக மாறியதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி வார் நடந்துச்சு, லெபனான் வார்னு சொல்லுவாங்க அதை 1982. அது வந்து ஈரானுடைய லெபனீஸ் ஷியா பாலஸ்தீன் மிலிட்டன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேலே நடத்திய தாக்குதல். ஈரான் வந்து அதுக்கப்புறம் ஒரு பவர், ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிஸ்ட் கண்ட்ரீஸ், அவங்களுடைய குரூப் ஆஃப் கண்ட்ரீஸுக்கு மத்தியில் இவங்க வந்து ஒரு பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டது தான் ஒரு ஈரானின் ஒரு எழுச்சின்னு சொல்லவும். ஈரானியன் ரெவல்யூஷனில் ஆரம்பித்தது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து இஸ்ரேல் அட்டம்ஸ், அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபர்ன் பண்ணாங்க. இது வந்து சிரியன் சிவில் வார் அந்த ஒரு இதில் நிகழ்வில் முடிந்தது. இதுதான் இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு போர்க்களம் இப்போ வந்து ஈரான் இஸ்ரேல் டைரக்டா ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து முடிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த 2வது பகுதி, ஹிஸ்ட்ரி அபவுட்
இஸ்ரேல் ஈரான் வார்னு சொல்லுவோம். மூன்றாவது இந்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் யூஎஸ் உடைய மற்றும் யூகேயுடைய இன்வால்மெண்ட் இந்த வாரில் ஹெவியாக இருக்குது. நமக்கு தெரியும் எப்போதுமே வந்து பிக் பிரதர் யூஎஸ் தான் வந்து இதில் ப்ளே பண்ணுவானுங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் தான் இவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பிஸ்னஸ் வந்து ஹெவியாக நடக்கும். அது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற ஜோ பிடனாக இருக்கட்டும், டெமோக்ராட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாரை நம்பி வாரை வைத்து தான் வந்து அவங்க விளையாடுவாங்க. ஒசாமா பின் லேடனாக இருக்கட்டும், அதற்கு முன்னிட்டு பார்த்த இராக் வாராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கை ஓங்கியிருக்கு. இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்கு. அவங்களுடைய ஒரு அவங்க தான் வந்து சூத்திராதாரின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி யூஎஸ். அவங்க எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நம்ம ட்ரம்ப் இருந்தபோது அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி சுலைமானி அப்படின்ற ஒரு ஜென்ரலை வந்து அவருடைய இடத்துலயே ஈரானில் வந்து அடித்து தூக்கினார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் என்னுடைய இதை எதிர்ப்ப காமிச்சிட்டேன்னு சொல்லி அவர் அந்த எலெக்ஷன் ஓரியன்ட் இதாக வந்து அவர் லாஸ்ட் டேர்மில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம் யூஎஸோட லிங்க் பண்ணி தான் வருது. இப்போவே அடுத்த வாரம் நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வாருடைய உச்சகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இது யாராவது எதிர்பார்த்தோமா? நம்ம பார்க்குறது சரிப்பா, நார்த் ஈஸ்டில் இருக்காங்க, ஏதோ பேக்கடு பை யூஎஸ் இஸ்ரேல் விளையாடுறாங்கன்னு தான் நினைக்கிறோம். இது பியூர்லி யூஎஸ் எலெக்ஷன்ஸை வைத்து விளையாடும் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர அந்த ஷாக்கிங்கான ரெவலேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை யூஎஸ் வச்சுருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எந்த லெவலுக்கும் போய் ஆடக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர்கள், ஒரு சூத்திராதாரின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நயவஞ்சகம் மற்றும் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எனக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணும்பா, அதுக்காக நான் எந்த லெவலுக்கும் நான் இறங்குவேன்ற ஒரு கோட்பாடை கொண்டவர்கள் தான் இந்த யூஎஸ் மற்றும் யூகே. யூகேவும் வந்து இதுதான் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த ஷாக்கிங்கான விஷயம். மேலும் தொடர்ந்து இருங்கள் நம்மளுடைய சேனலோட, இணைந்திருங்கள், கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நிறைய நான் போட போகிறேன். ஆல்ரெடி நம்ம விதமான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஷார்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸை பற்றியும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். சுவாரஸ்யமானவர்களுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.